அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டான் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ சிவகார்த்திகேயன்கிட்ட, சார் மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம ஃப்ளைட்டை நம்ப முடியாது சார், போனால் ரோட்டை தான் சார் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து ரெடியாகி அவரே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ காரில் போகும்போது வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து நினச்சி பார்க்குறாரு. அப்போ சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா சமுத்திரகன்னியை பார்த்து, சமுத்திரகன்னி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்கார் ஹீரோக்கிட்ட, அவர் சொல்கிறது தான் வந்து கேட்கணும்னு சொல்கிறாரு. ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறனால வந்து இதனாலே வந்து ஹீரோக்கு வந்து அவங்க அப்பா பார்த்தா வந்து கொஞ்சம் பயம், அவர்கிட்ட வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டார், அப்பாவை பார்த்தாலே கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டுருப்பார். அவங்க அப்பா சொன்னதுனால வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கொண்டு போய் வந்து சேர்ந்துறாரு ஹீரோ. ஃபஸ்ட் டே காலேஜ் ஆடிட்டோரியம் வந்து எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த காலேஜை வந்து எதுக்கு வந்து சேர்ந்தேன்னு சொல்லி கூட இருந்தவங்களாம் வந்து சிவகார்த்திகேயனை வந்து கேட்குறாங்க. இந்த காலேஜை வந்து 4 வருஷத்தை வந்து எனக்குள்ள உள்ள திறமையை கண்டுபிடிச்சி அதை வெளியே கொண்டு போய் வந்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு வந்து சிவகார்த்திகேயன் வந்து சொல்கிறாரு. அப்போ ஸ்டேஜில் வந்து நம்ம டைரக்டர்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா வந்து பேச வர்றாரு. நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கும்போது சொல்லுவாங்க, இந்த ப்ளஸ் டூ மட்டும் முடிச்சிருங்க, அடுத்த 4 வருஷம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அது அவங்க வந்து போய் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த 4 வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்தே ஆகணும், இல்லாட்டி அவ்வளோதான் டிசி தான், நீங்கள் வந்து டிகிரி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்ஜே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்போ வந்து எஸ்ஜே சூர்யாட்ட வந்து ரெண்டு பேர் வந்து லவ் பண்ணி வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ எஸ்ஜே சூர்யா வந்து சொன்னாங்க, உங்கள் ரெண்டு பேர் யார் அதிகமாக லவ் பண்ணுறாங்க வந்து நீங்கள் கெஞ்சுறதை வச்சு டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து கெஞ்ச சொல்கிறாரு. அவங்களும் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அவங்கள வந்து மன்னிச்சு விட்றாரு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நியூஸ் வருது, என்னென்னு வருதுன்னா வந்து எஸ்ஜே சூர்யா வந்து காலேஜ் விட்டு போகிறான்னு இது நியூஸ் வருது. இது எப்படி நடந்ததுன்னா வந்து சிவகார்த்திகேயன் எஸ்கே இருக்காரு, அவர் வந்து காலேஜில் உள்ள கம்ப்யூட்டர் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து ஒரு காலேஜுக்கு வந்து அட்மிஷன் போட்டிருப்பார். காலேஜ் வந்து எல்லோரும் வந்து அவரை வந்து சந்தோஷமாக வழி அனுப்புவாங்க. இந்த விஷயத்தினால வந்து எஸ்கேவை எல்லோரும் டான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகும், அப்போ புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சேருவாங்க. அப்போ பிரியாமாவனும் சிவங்கியும் வந்து வருவாங்க. சிவங்கியும் பிரியாமாவ கிட்ட என்ன சொல்லணும் வந்து, இந்த காலேஜில் வந்து டான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவர் வந்து பெரியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அவர் பார்க்குறதுக்காண்டி தான் வந்து இந்த காலேஜில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சிவாங்கி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எஸ்கே பார்த்தோன்னே வந்து பிரியாமோகன் வந்து சிரிச்சிருவாங்க. உடனே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்கூல்லேருந்து எஸ்கே வந்து பிரியாமோகனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருப்பாரு. பிரியாமோகன் வந்து இந்த டார்ச்சர்னால் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எஸ்கேவும் பிரியாமோகனும் வந்து லவ் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த விஷயம் சமுத்திரகன்னிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பிரியாமோகனோட அப்பா வந்து போலீஸாக வந்து இருப்பார். உடனே எஸ்கேவையும் பிரியாமோகனையும் கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. போயிட்டு வந்து இதுக்கு உடனே நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிரியாமோகன்கிட்ட வந்து டிசி வாங்கிட்டு அவங்க ஊரை விட்டே போயிடுவாங்க. இப்படியே வந்து 2 இயர்ஸ் வந்து காலேஜ் லைஃப் வந்து ஜாலியாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டுருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இயர் வந்து எஸ்ஜே சூர்யா திரும்பி வந்துடுவார். உடனே வந்த உடனே வந்து என்னை யார் அனுப்புனு சொல்லி ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு எஸ்ஜே சூர்யா வந்து மற்ற ப்ரொஃபஸர்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் வந்து நடந்திருக்கும். அப்போ எஸ்கே வந்து என்ன பண்ணுவார்னா வந்து பிரியாமோகன்கிட்ட கொஞ்சம் பசங்க வந்து கேரட்டை பண்ணுவாங்க, அவங்கள வந்து அடிப்பார். அந்த சமயத்தில் எஸ்ஜே சூர்யாவோட என்ட்ரி வந்து அங்கே வந்து நடக்கும். எஸ்ஜே சூர்யா வந்தோடனே வந்து கேட்பாரு, நீ தான் வந்து என்னை வெளியே போக வச்சேன்னு தெரியும், ஆனால் வந்து இந்த 4 வருஷத்தை நீ எப்படி டிகிரி வாங்கிற பார்த்துன்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா வந்து எஸ்கே கிட்ட வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து சமுத்திரகனிக்கு வந்து ஃபோன் வருது, எஸ்கே பார்க்க காலேஜுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எஸ்கே அப்பான்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வேற ஆளை வந்து எஸ்கே கூட்டிகிட்டு போயிடறாரு. காலேஜில் வேலை செய்கிற ஒரு ஆளை வந்து பிரின்ஸிபல்னு சொல்லி சமுத்திரகனிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிடறாங்க. அந்த காலேஜில் வேலை செய்கிற ஆள் வந்து சமுத்திரகனிக்கிட்ட, எஸ்கே வந்து நல்லா படிக்கிறார், நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி, இதை சொல்கிறதுக்கு காலேஜுக்கு கூப்பிட்டிங்க அப்படின்னு சொல்லி சமுத்திரகனியை வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சமுத்திரகனியை வந்து எஸ்கே எஸ்ஜே சூர்யா பார்த்துறாரு. பார்த்தோன்னே வந்து அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்க பிரின்ஸிபல் வந்து, நீ தான் அடுத்த பிரின்ஸிபல் ஆக போறியா அப்படின்னு சொல்லி, இந்த காலேஜ் தான் பரப்பிட்டுருக்கு, அதுக்காண்டி தான் திரும்பி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த சமயத்தை வந்து சமுத்திரகனி அங்கேருந்து கிளம்பிடுவார். திரும்ப வந்து எஸ்கேயோடையும் பிரியாமோகனோட லவ்வும் வந்து ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேரும் வந்து ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த லவ் மேட்டரை வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா பிடிச்சிருவார். பிடிச்சோடனே வந்து ரெண்டு எஸ்ஜே சூர்யா வந்து ரெண்டு பேரையும் வந்து கெஞ்ச சொல்லுவார். பிரியாமோகன் கெஞ்சுவாங்க, எஸ்ஜே சூர்யா வந்து கெஞ்ச மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம எஸ்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவார். இது வந்து இந்த விஷயம் வந்து கரஸ்பாண்டன்ட் வர போயிடும். கரஸ்பாண்டன்ஸ் கிட்ட பண்ணி வந்து எஸ்கே வந்து என்ன பண்ணுவார்னா, எஸ்ஜே சூர்யா என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம எஸ்கேவும் பிரியாமாவனும் சேர்ந்த ஃபோட்டோ வந்து காட்டுவார். நம்ம எஸ்கே என்ன பண்ணுவோம்னா, எஸ்ஜே சூர்யாவும் கூட ஒரு டீச்சரும் இருந்த ஃபோட்டோ வந்து காட்டுவார். அப்போ எஸ்ஜே சூர்யா சொல்லுவார், இந்த ஃபோட்டோ இருக்க 4 சார் இதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபோட்டோவும் ஃபோட்டோஷாப் தான் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கோங்க. உடனே வந்து எஸ்கே
உடனே எஸ்கே வந்து கரஸ்பாண்டன்ட்டை வந்து இது மாதிரி வந்து இது மாதிரி எஸ் ஜே சூர்யா வந்து எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு, இதனால் எங்களை படிக்க முடியல, இதனால் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், என்னோடய கனவுலாம் வந்து அரியாதையாக போயிடுது அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து எஸ் ஜே சூர்யா மேலே பண்ணிடுறாரு. பண்ணிட்டு வெளியே வந்தோடனே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சோடனே வந்து பிரியா மோகன் வந்து கேட்குறாங்க, இது மாதிரி வந்து நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ அவங்க அப்பாட்ட சொல்ல போடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எஸ்கே எஸ்ஜே இப்போ சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுவார்னா வந்து அப்போயே வந்து ஐ லவ்யூன்னு சொல்லுவார். அப்போ எஸ்ஜே சூர்யா வந்து சமுத்திரகனியை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுவார். சமுத்திரகனி அங்கே பார்த்தோன்னே வந்து சிவகார்த்திகேயனை போட்டு போட்டு வெடுத்து வெடுன்னு எடுத்து காலேஜ் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டை வந்து ஒரு ஷூட்டிங் வந்து நடந்துட்டுருக்கோம். அப்போ நீங்கள் நல்லா எடுக்கிற சார் அப்படின்னு சொல்லி எஸ்கே வந்து அங்கே டேரக்டர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அப்போ நீ நல்லா எடுத்து காட்டு, சொல்கிறது ஈஸி செய்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே ஒரு டைலாக் எழுதி அது அங்கே எல்லா செட்டிங்ஸ்லாம் மாற்றி அங்கே எல்லாரையும் வந்து அந்த டைலாக் வந்து சொல்ல வைப்பார். அந்த ஒரு பையன்ட்ட அவன் வந்து நல்லா சொன்னான், சொன்னோடனே வந்து சுற்றி இருக்கவங்கெல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்சிடென்ட்க்கு அப்புறம் எஸ்கேக்கு தெரிய வரும், எஸ்கே கிட்ட டைரக்ஷன் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி உடனே எஸ்கே போய் வந்து சமுத்திரகனி கிட்ட சொல்லுவார். சமுத்திரகனி வந்து அடிக்க வந்துடுவார். அடுத்த நாள் வந்து எஸ்கே வந்து காலேஜுக்கு வருவார். அப்போ எஸ்ஜே சூர்யா ஆடிட்டோரியத்துக்கு வந்து எஸ்ஜே எஸ்கே வந்து கூட்டிட்டு போய் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன மாதிரி இருக்க வேண்டாம், நீங்களாம் ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், எங்கள் காலேஜுக்கு வரணும் அவசியம் கிடையாது, எக்ஸாமுக்கு வரணும் அவசியம் கிடையாது, ஆனால் வந்து எஸ்கே மட்டும் டெய்லி காலேஜுக்கு வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். எஸ்கே வந்து உடனே அடுத்த நாள் வந்து நல்லா படிக்கிற பையன் மாதிரி காலேஜுக்கு வருவார். ஆனால் எஸ்கே என்ன பண்ணுவார்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளப்பி எல்லா டீச்சர்கிட்டும் போய் டவுட் கேட்க சொல்லுவார். இதனால் வந்து எல்லா டீச்சர்ஸும் வந்து நைட் தான் தூங்காமல் வந்து ஒரே ப்ராப்ளமாக இருக்கும். எஸ்கே அப்புறம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி காலேஜில் யாருக்கும் தெரியாமல் வந்து ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிருவார். டீச்சர் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் வந்து எஸ்ஜே சூர்யாட்ட வந்து டீச்சர் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டீச்சர் எல்லாம் எஸ்கே பற்றி உடனே எஸ்ஜே சூர்யா வந்து என்ன பண்ணுவார்னா வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா, ஓகே உங்களுக்கு படிக்கணும் அவ்வளோதானே, காலேஜ் வந்து மார்னிங் 5 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் காலேஜு, டெய்லி டெஸ்ட்டு, மொதல் டெஸ்ட்டை ஃபெயிலானா ரீடெஸ்ட்டு, அடுத்த ரீடெஸ்ட்டை ஃபெயிலானா ரீடெஸ்ட்டு, ரீடெஸ்ட்டை ஃபெயிலானா ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் ரீஸ்டார்ட், அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங். இப்படி எஸ்ஜே சூர்யா பேசிட்டு பாரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார், சார் ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வந்தார் சார், கீழே கரஸ்பாண்டன்ட் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே எஸ்ஜே சூர்யாவும் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் எல்லோரும் கீழே போவாங்க. கீழே போய் பார்த்தா பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து எங்கள் பசங்க டவுட் கேட்டால் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே, ஏன் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட தரமான டீச்சர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது கே வந்து அங்கே உங்கள்கிட்ட யார் நல்ல டீச்சர்ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு டெஸ்ட் வைக்கலாம், டெஸ்ட் வச்சு யார் பாஸ் ஆகணும் அவங்ககிட்ட நாங்கள் போய் டவுட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்கே வந்து சொல்லுவார். இந்த ஐடியா பேரண்ட்ஸ்க்கும் பிடிச்சி போயிடும், கரஸ் பண்ணணும் இதுக்கு ஓகே சொல்லுவார். எல்லா டீச்சர்ஸும் மாங் மாங்கன்னு படிப்பாங்க, படித்து எக்ஸாம் எடுத்தவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகுனா வந்து எஸ்கே அடிக்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு வந்து அடிக்க பார்ப்பாங்க. அப்போ வந்து ஷூட்டிங் எடுக்கிறான்னு சொல்லி எஸ்கே பார்த்துட்டு இருப்பார். அதை வந்து எஸ்ஜே சூர்யா வந்து பிடிச்சிருவார். அப்போ எஸ்ஜே சூர்யாவுக்கும் எஸ்கேக்கும் நடுக்குடைய வாக்குவாதத்தை வந்து எஸ்ஜே சூர்யா வந்து தெரியாமல் வந்து கீழே விழுந்துருவார். கழுத்தில் வந்து பின்னால் நல்லா அடிபட்டுரும். அவரை கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்வாங்க. கரஸ்பாண்டன் சொல்வார், எஸ்கே டிஸ்மிஸ், மற்ற ஸ்டூடெண்ட் தான் வந்து சஸ்பெண்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். மற்ற ஸ்டூடெண்ட் தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்பாங்க, இதை எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்ப்பார், இவர் இத்தனை நாள் வர ஷூட்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தார்ல, எல்லாத்தையும் வந்து அவங்க அப்பா லேப்டாப்பில் தான் வச்சிருப்பாரு நம்ம எஸ்கே, அதை வந்து சமுத்திரகனி போட்டு கொளுத்திடுவார். உடனே வந்து சமுத்திரகனி வந்து கண்டா மேனைக்கு திட்டி விட்டுருவார், நீ எனக்காண்டி என்ன பண்ண, அப்பா எனக்கு ஏதாச்சும் பண்ணியா, உனக்காண்டி தான் வந்து நான் இன்ஜினியர் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணா மீனான்னு சொல்லி திட்டி விட்டுருவார். அப்புறம் எஸ்கே வருத்தத்தை இப்போ ஷூட்டிங் பண்ண எல்லாமே லேப்டாப்பில் தந்துச்சு, லேப்டாப் போச்சு, அதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ காசு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தை இருக்கும்போது பிரியா மோகன் வந்து அவங்க வளையலை கட்டி கொடுப்பாங்க, இந்த இது வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம எஸ்கேயை வந்து வர சொல்லிப்பார். அவரை போய் பார்த்தோன்னே வந்து நீ காலேஜ்கிட்ட பேசிட்ட, நீ அரியாதை எழுத மட்டும் காலேஜ் வந்தால் போதும், என்னை வந்து உன் மேலே வந்து மட்டன் அட்டம்ப்ட் மர்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க, நான் அதெல்லாம் கொடுக்கல, நீ அரியர் மட்டும் எழுதிட்டு நீ டிகிரி வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சார் நீங்கள் டிகிரியே வாங்க மாட்டேங்கன்னு சொன்னேன்டா, அது சும்மா சொல்கிறதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் அப்படின்னு எஸ்கே சொல்ல போட அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா சொல்லிடுவார். அப்புறம் எஸ்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் அந்த காம்படிஷனுக்காண்டி ஒரு ஃப்ரேம் எடுத்து வச்சுருப்பாரு, அதான் அன்டோல்டு லவ்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலை வந்து ஃப்ரேம் எடுத்துப்பார், அதை வந்து சப்மிட் பண்ணியிருப்பார். இந்த ஸ்டோரியில் என்ன லைஃப்பில் நடந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எஸ்கே சொல்லுவார். அது என்ன சொல்லுனா அவங்க அப்பாவை பற்றிய ஸ்டோரி, அவங்க எங்கள் அப்பா பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, எங்கள் அம்மா சொன்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா வந்து எங்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, ஆனால் வந்து அவங்க எனக்கு தெரியாமல் வந்து அவர் என் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருந்தார், அவரை
எப்படியாவது வந்து என்னை இன்ஜினியர் படிக்க வச்சு அவரை மாதிரி கடன் நாடிடாமல் நல்லா பெரிய பொறுப்பில் இருக்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. கடைசி வரை அவரோட அன்பு எனக்கு தெரியாமே போயிடுச்சு. நீ இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு தான் வந்து அவர் தெரியாமல் லேப்டாப்பை கொடுத்துட்டாரு. ஆனால் கடைசியில் நீ டேரக்டர் ஆன சொன்னதுக்கப்புறம் இந்த ஊரெல்லாம் வந்து டேரக்டரோட அப்பா டேரக்டரோட அப்பா சொல்லுவான்னு சொல்லிட்டு அவர் பெருமை தான் பட்டாரு. கடைசியாக வந்து அவர் திட்டிட்டு போனப்போ கூட ஏன் அவனை ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேங்கிறதுக்கு அவன் குழந்தைப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை போய் நீ இப்படி திட்டிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீ கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனோட எஜுகேஷன் லோன் அடைச்சிட்டாரு. அப்புறம் அந்த பொண்ணோட வளையனை மீட்டு கொண்டாந்துருக்காரு. அவன் நீ ஷூட்டிங் பண்ணுறதுக்கான பணத்தையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாந்து வைப்பாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடுத்த நாளே வந்து சமுத்திரகனி வந்து இறந்துருவார். இதுதான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம எஸ்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்து வச்சுருப்பாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டில் வந்து அவார்டு வாங்கிடும். அது மட்டும் இல்லாமல் பிரபல டேரக்டராகவும் வந்து நம்ம எஸ்கே வந்து ஆயிடுவார். அப்புறம் பிரியமாவனையும் வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. இப்போ கார் டிரைவர் எங்கே போயிட்டுருக்காங்கன்னா வந்து இவங்க இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கிராஜுவேஷன் டே அதாவது பட்டம் அளிப்பு விழா. இவர் பட்ட அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணி பட்டம் வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்காரு. இல்லாமல் இவர் சீஃப் கெஸ்ட்டாகவும் போயிட்டுருக்காரு. போய் வந்து அங்கே போய் எஸ்ஜே சூர்யாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காரு. நன்றி சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.